இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போறேன். டீ குடிக்கும் போது சுட சுட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இந்த சுவையான மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா மாவு ரெடி பண்ணி 1-30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட் எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட 1/2 கப் தண்ணி எடுத்திருப்பேன். மாவு தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் மிளகாயில நல்லா கோட் பண்ண முடியும். எங்க வீட்டில் மிளகாய் பஜ்ஜி வெளியே ரொம்ப மாவா இருந்தா பிடிக்காது, அதனால கொஞ்சமா எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கடையில கிடைக்கிற மாதிரி பஜ்ஜி வேணும்னா நீங்க கெட்டியா மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு, இனி பஜ்ஜி ரெடி பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு மிளகாய் இப்படியே முழுசா ஃப்ரை பண்ணணும்னா அப்படி ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் பெருசா இருக்கிறனால நான் பாதியா கட் பண்றேன். முழுசா ஃப்ரை பண்றதா இருந்தா மிளகாய் சைட்ல 2-3 வாட்டி கீறி விட்டுக்கோங்க. அப்பதான் மிளகாய்க்குள்ள மாவு போய் நல்லா டேஸ்டியா இருக்கும். மிளகாய் 2 கட் பண்ணியாச்சு. இனி இது ஃப்ரை பண்றதுக்கு 1 கடாயில எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு மிளகாய் எடுத்து மாவுல நல்லா கோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வாழைக்காய் பஜ்ஜி, பழம்பொரி, நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலனா அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த ரெசிபிஸும் போய் பாருங்க. பஜ்ஜி நல்லா ஃப்ரை ஆகி நல்ல கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். உங்களுக்கு பஜ்ஜி இன்னும் நல்ல கலரா வேணும்னா நீங்க மாவு ரெடி பண்றப்ப கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற மிளகாயிலையும் பஜ்ஜி ரெடி பண்ணி எடுக்கலாம். இந்த பஜ்ஜி கூட சாப்பிட நல்ல ஸ்பைசியா டேஸ்டியான ஒரு மிளகாய் சட்னி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். பஜ்ஜி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இனி நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணலாம். 1 சின்ன பவுல்ல 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம பஜ்ஜி ஃப்ரை பண்ண சூடான எண்ணெய் இதுல ஊத்தலாம். நம்ம சூடு எண்ணெய் ஊத்துறதுனால அந்த மிளகாய் பொடி பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல தேவையான அளவு உப்பு போடலாம். கொஞ்சம் புளிப்புக்காக 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்றேன். உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இருந்தா அதோட ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா சின்னதா கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்ல ஸ்பைசியா டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. டீ குடிக்கும் போது இந்த பஜ்ஜியும் இந்த சட்னியும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை இன்னைக்கு ஈவினிங் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேற நல்லா ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.